ஒண்ணுதான் ஆச்சு. சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும் இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இந்த உலகத்திலேயே காலங்கத்தால நல்லா தூங்கிட்டு இருக்க நம்மள எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பலாங்கிற டாக்டிக்ஸ் கத்து வச்சு மொத்தமா ஸ்கெட்ச் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரே ஆள் அம்மா. ஹே கௌரி அக்கா, ஆ கொஞ்சோண்டு பொறமோர் பொறமோர் வாங்க தான் வீட்டு பக்கம் வருவியா? வா உள்ள. இல்லக்கா பொறம் வாடி. இல்ல வேலை. ஏய் வாடி. சரி வர பாசக்கார அக்கா. சரி விஷயம் தெரியுமா, இந்த பக்கத்து வீட்டு சீதா இருக்கால அவ மாமியாருக்கு கொரோனா அறிகுறி இருக்குதான். அவ ஒரே சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ. ஆமா உங்க பொண்ணு எங்க? இரு கூப்பிடுறேன். பூர்ணிமா. ஆமா ஆண்டி. ஹாய். அட நெடுநெடுன்னு வளர்ந்துட்டாளே ஆண்டி. நல்ல டான்ஸ் கூட ஆடுவா. ஆடு ஆடு. இப்ப நல்லா பாட்டு பாடுவா. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்கின்றால் போராடும் போர்க்களமே. அன்னைக்கால பண்ணிருந்தியே அந்த எக்ஸசைஸ் ஆன்டிக் பண்ணி காட்டு. இது வரையும் இப்போ அந்த யோகாசனம் பண்ணு. அந்த பப்பி டான்ஸ் ஆடு. பாட்டு பாடு. எக்சர்சைஸ். மார்ச் ஃபாஸ்ட். ஆடுறா மாறுறா மாறுறா. கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் காட்டினது அவங்க வாயிலிருந்து வர ஒத்த வார்த்தைக்காக. அட பொண்ணு நல்லா நிறைய சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்கீங்க. ரொம்ப டாலண்டடா இருக்காக்கா. அடங்கப்பா என் பொண்ணாச்சு என் செல்லம். சரி உஷாக்கா நான் கிளம்புற நேரம் ஆச்சு. ஆ சரி இந்த பொறுமூர் கேட்டல. ஆ வரேன். கவிதா உஷாக்கா கொஞ்சோண்டு சக்கர. மறுபடியுமா? இந்தாடி ஃபுல்லா குடிச்சிரு. இப்ப ஜூஸா மில்க் ஷேக்கா தெரியலையே. புது டிஷ்ஷா? என்னம்மா இது? அதுவா இந்த கபசுர குடியையும் கஷாயத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரெசிபி வாட்ஸ்அப்ல வந்துச்சு.
விடுவனா நானு பட்டுன்னு எடுத்து செஞ்சு குடுத்துட்டேன்ல, இது குடிச்சா கொரோனாவே வராதான். ஏன், இருக்கிற கொரோனாவே சரியாயிடுமா? வாட்ஸ்அப்ல எல்லாமே வருது. இது எப்படி செஞ்சனா? மிளகு, திப்பிலி, கருவேப்பிலை எல்லாமே இருக்கு. டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். கொஞ்சம் ப்ரீத் பண்ணுங்க, ப்ரீத் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஷாயம் கரெக்டா இருக்கும். இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுக்கணும். வாட்ஸ்அப்ல எல்லாமே இருக்கு. ஏன், எய்ட்ஸ், கேன்சர் எல்லாத்துக்குமே மருந்து நான் செஞ்சு தருவேன். வாட்ஸ்அப் மெசேஜ். அடுத்த கஷாயத்துக்கு ரெசிபி அனுப்பிட்டீங்களாடா மா. ஏமா, இந்த தோசை கொஞ்சம் தீயாம எத்துன்னு வரியா? ஏன் சொல்ல மாட்டீங்க? இங்க ஒருத்தி ஆக்கி போட்டு உங்களுக்கு வேலை செய்யறதுனால தானே இப்படி பேசுறீங்க. போனா நக்கின்னு போயிடுவீங்க. சரி, நான் அப்படி சாப்பிட்டுக்கிறேன். நான் ஒருத்தி இருக்கிறதுனால தானே நான் போனாதான் என் அருமை தெரியும் உங்களுக்கு. இதுக்கு தீஞ்ச தோசையே பரவாயில்லையே. மம்மி, நான் உனக்கு இங்கே ஹெல்ப் பண்றேன். உனக்கு காஃபி போடுறேன். உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணாம இரு. தலை எழுத்து. சரி, நீயே பண்ணு. ஹெல்ப் பண்ணலாம், நான் தான் ரொம்ப தான் பண்ணுவேன். போ போ. ஒருத்தி கஷ்டப்பட்டு தனியா வேலை செஞ்சுட்டு இருக்காளே, ஹெல்ப் பண்ணணும்னு உங்க யாருக்காவது ஒருத்தருக்கு தோணுச்சா? எல்லாம் நான் போனாதான் யாருமே தெரியும். மா, இந்த காலையில் அழுக்கே போலமா. நான் போனாதான் யாருமே உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றாங்க? இந்த வீடியோல தொடர்ந்து போட்டாங்களா? அப்பா, நான் போனாதான் யாருமே உங்களுக்கு தெரியும். அம்மா, சாப்பிடல. நான் போனாதான் யாருமே உனக்கு தெரியும். அதுக்குள்ள 4 மணி ஆயிடுச்சா? 4:01 ஆயிடுச்சா? ஐயோ, அம்மா திட்டுவாங்களே. காலையில் சாப்பிட்டோம், ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிட்றோம், ஆனாலும் பசிக்குதே. என்னகம்? ஐயோ அம்மா, பிடிச்சிட்டேன். நகத்து கீழே விடாமல் பிடிச்சிட்டேன். Thank you.
நகு கீழே விடாம புடிச்சிட்டோமா? என்னவா இருக்கும்? ஐயோ, மண்டமலுக்கு கொண்டே மறந்துட்டனா? இது எப்ப கழண்டுச்சுன்னு தெரியலமா? ஐயோ அம்மா, வணக்கம் மக்களே. ஸோ அம்மாக்கள் பலவிதம். உங்களுடைய அம்மா எந்த மாதிரியா, நீங்கள் உங்கள் பசங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அம்மா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல் அராத்தி. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. என்னை இப்பயே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போறியா? புரியல. உன் கூட இப்போவே இங்கேருந்து என்ன கூட்டிட்டு போறியான்னு கேட்டேன். யூ மீன் லைக் ஓடி போய்? டேய், நான் ரெடியா வரலடி. உன்கிட்ட கூட பேக்லாம் இல்ல, ரெடியா இருக்க மாதிரி தெரியல. ஓ மிஸ்டர் விஷால், ஓடி போற அளவுக்கு எல்லாம் இங்க சீன் இல்ல. நீ தானடி சொன்ன கூட்டிட்டு போ அப்படினு? ம், கூட்டிட்டு போன்தா சொன்னேன். கூட்டிட்டே வா போன்னு சொன்னேன். இதெல்லாம் போங்கடி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் லைஃப்குள்ள என்ன கூட்டிட்டு போ. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல், அம்மா அப்பா காலேஜ் ஸ்டடீஸ் எதுவுமே இல்லாமல் உன் கூட கூட்டிகிட்டு போ.